நாம இந்த வீடியோல அளவில்ல பன்னாட்டு அலகு முறைனா என்ன, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளி செறிவு, SI அலகு முறையில் பின்பற்ற வேண்டிய மரபுகள் ஆகியவற்றை நாம பார்க்க போகிறோம். பன்னாட்டு அலகு முறை பார்த்தீங்கன்னா 1971 ஆண்டில் கூடிய எடைகள் மற்றும் அளவுகள் பற்றிய பொது கூட்டமைப்பில் அனைவரும் ஒரே சீராக பயன்படுத்தத்தக்க அலகு முறையாக SI அலகு முறை அறிவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1971. SI அலகு முறையில் பல்வேறு அளவுகளுக்காக அலகுகள் நிலையாக வரையறுக்கப்பட்டு உள்ளது. மேலும் இம்முறை மற்ற அலகு முறைகளை விட இது சிறப்பானதாக இருக்கிறது. இது அணு பண்புகளின் அடிப்படையில் அமைந்தது, எனவே காலத்தை பொறுத்து மாறாதது. மேலும் இது என்ன பயன்படுத்துவதற்கு இது மிகவும் எளியது. SI அலகு முறை 7 அடிப்படை அளவுகளையும் 22 வழி அளவுகளையும் இது உள்ளடக்கியது. அடுத்து நாம் பார்க்க போது நீளம், இதற்கு SI அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர், குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம். நிறை, இதற்கு SI அலகுனானா கிலோ கிராம், குறியீடு பார்த்தீங்கன்னா கேஜி. காலம், இதற்கு SI அலகுனா வினாடி, குறியீடு எஸ். அடுத்ததுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போத்து வெப்பநிலை, இதற்கான SI அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின், குறியீடு கே. மின்னோட்டம், இதற்கு SI அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர், குறியீடு ஏ. அடுத்ததாக பொருளின் அளவு, இதற்கான SI அலகு மோல், குறியீடு பார்த்தீங்கன்னா MOL. இறுதியாக ஒளி செறிவு, இதற்கான SI அலகு பார்த்தீங்கன்னா கேண்டிலா, இதற்கான குறியீடு CD. இப்போ நாம் வெப்பநிலை பற்றி பார்க்க போகிறோம். வெப்பநிலை SI முறையில் கெல்வின் என்பது வெப்பநிலையினுடைய அலகு ஆகும். கெல்வின் என்பது நீரின் முப்புள்ளியில், அதாவது ட்ரிபிள் பாயிண்ட், வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் 1/273.6 6 பின்ன பகுதியாகும். நீரின் முப்புள்ளினா என்ன அப்படின்னா, தெவிட்டு நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி
ஆகிய மூன்றும் சமநிலையில் உள்ள வெப்ப நிலையாகும். இதை தான் நீரின் முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறான். நீரின் உருகுநிலை செல்சியஸ் அளவீட்டில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஆனால் அந்த வெப்பநிலையில் நீரின் மூலக்கூறுகள் இயக்கத்திலேயே இருக்கின்றன. அவை -273 டிகிரி செல்சியஸ் தான் ஓய்வு நிலையை அடைகின்றன. எனவே -273 செல்சியஸ் தனி சுழி வெப்பநிலை ஆகும். இது டிஎன்பிஎஸ்சியில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுவே கெல்வின் வெப்பநிலையில் சுழி நிலையாக கொள்ளப்படுகிறது. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 0K -273 டிகிரி செல்சியஸ். மேலும் செல்சியஸ் அலகு முறையில் உள்ள எதிர்குறி வெப்பநிலை கெல்வின் அலகில் தவிர்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்னோட்டம். ஆம்பியர் என்பது SI அலகு முறையில் மின்னோட்டத்திற்கான அலகு ஆகும். வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க குறுக்கு பரப்பு உடைய 2 முடிவிலா நீளங்கள் உடைய இணை கடத்திகள் வழியே 1 மீட்டர் நீளத்தில் பாயும் சீரான மின்னோட்டம் அவ்விரு கடத்திகளுக்கிடையே 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை ஏற்படுத்தினால் அம்மின்னோட்டம் 1 ஆம்பியர் ஆகும். அடுத்த நாம் பார்க்க போது பொருளின் அளவு. SI அலகு முறையில் பொருளின் அளவு பார்த்தீங்கன்னா மோல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. 1 மோல் பார்த்தீங்கன்னா 1 மோல் = 0.012 kg. கார்பன் 12 அடங்கியுள்ள அடிப்படை ஆக்க கூறுகளின் அதாவது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகளினுடைய அளவு ஆகும். அடுத்த நாம் பார்க்க போது ஒளி செறிவு. SI முறையில் ஒளியின் செறிவை அளக்க பயன்படும் அலகு கேண்டிலா ஆகும். ஒளி மூலம் 1 உமிழும் 540 × 10^12 Hz அதிர்வெண்ணுடைய ஒற்றை நிற கதிர் வீச்சின் செறிவு ஒரு குறிப்பிட்ட திசையில் 1 ஸ்டேடியனுக்கு 1/683 வாட் எனில் அத்திசையில் ஒளி செறிவு 1 கேண்டிலா ஆகும். எரியும் மெழுகுவர்த்தி 1 ஒளிவிடும் ஒளியின் செறிவு தோராயமாக 1 கேண்டிலாவுக்கு சமம். எரியும் மெழுகுவர்த்தி 1 வெளிவிடும் ஒளியின் செறிவு வந்து தோராயமாக 1 கேண்டிலாவுக்கு சமமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போத்து நாம திண்ம கோணம் பற்றி பார்க்க போகிறோம். திண்ம கோணம் என்பது
ஆர் ஆரமுள்ள கோளத்தின் மையத்தில் ஏ பரப்புள்ள அக்கோளத்தின் புறப்பரப்பின் ஒரு பகுதி ஏற்படுத்தும் கோணம் ஆகும். பரப்பு ஏ ஆனது ஆர் ஸ்கொயருக்கு சமமாகும். ஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அடுத்தது தளக்கோணம். தளக்கோணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ முறையில் தளக்கோணத்தின் அலகு ரேடியன். ரேடியன் என்பது வட்டத்தின் ஆரத்திற்கும் சமமான நீளம் கொண்ட வட்ட வில் அமைக்கும் கோணமாகும். திண்ம கோணத்துக்கு எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன். நாம் இறுதியாக எஸ்ஐ அலகு முறையில் பின்பற்ற வேண்டிய மரபுகள் பற்றி பார்க்க போகிறோம். அலகுகளின் குறியீடுகளை குறிப்பிடும்போது ஆங்கிலத்தில் எழுத சிறிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அதாவது இப்போ மீட்டர் என்பதை நாம் ஸ்மால் எம்எல் என்றும், கிலோகிராம் என்பதை நாம் கேஜி எழுதிருக்கும் பாருங்கள், கேஜி. நீளம் என்பதை மீட்டர், கிலோகிராம் என்பதை கேஜி அப்படின்னா எழுத வேண்டும். அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள் உள்ள அலகுகளின் குறியீட்டை ஆங்கிலத்தில் எழுத பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ நியூட்டன் அப்படின்னு வச்சுங்களேன், இதற்கு நாம் என்னென்னா என் கேப்ஸில் எழுதணும். அடுத்ததாக அறிவியல் அறிஞர்கள் பெயர் கொண்ட அலகுகளை ஆங்கிலத்தில் முழுமையாக எழுதும்போது சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். வாட் இப்படி வாட் வாட் ஜூல் ஜூல். அடுத்ததாக குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. எடுத்துக்காட்டாக 30 கிலோ கிராம் கிலோ கிராம் எனத்தான் எழுத வேண்டும். பன்மையில் எழுதக்கூடாது. குறியீடுகளை ஆக நிறுத்த குறியீட்டை அலகுகளின் முடிவில் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாரி பயன்படுத்தக்கூடாது.